அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வீடியோஸ்ல வந்து குழந்தைகளுக்கு சைட் வேர்ட் ரீடிங் எப்படி கத்து கொடுக்கிறது, ஒரு ஜாயிண்ட் அட்டென்ஷன் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுவரைக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீ அகாடமிக் ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ரைட்டிங் ஸ்கில்ஸ். இந்த குழந்தைகளுக்கு எப்படி ரைட்டிங் ஸ்கில்ஸ் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆன்சர் கிடைக்க போகுது. இந்த குழந்தைகளுக்கு எப்படி ரைட்டிங் ஸ்கில்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கறது, அந்த குழந்தைகளுக்கு உட்கார மாட்டாங்களே, உட்கார்ந்து நம்ம சொல்லி கொடுக்க முடியல, எப்படி இந்த குழந்தைங்க ஃபியூச்சர்ல ரீடிங் ரைட்டிங் எல்லாம் கத்துக்குவாங்க அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த குழந்தைகளுக்கு நம்ம எப்படி எழுத வைக்கிறது, எப்படி எழுதுறதுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்ற ஐடியாஸ் தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாக ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தை எழுத கத்துக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஒரு மூணு முக்கியமான விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன், அதாவது நீங்க பண்றதை அந்த குழந்தை கவனிச்சு அந்த அவங்களும் அந்த குழந்தை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைகளுக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் இருந்தாதான் அந்த குழந்தைங்களால அந்த கவனம் வரும். கவனிச்சு நீங்க செய்யறத பார்த்து அதே மாதிரி அந்த குழந்தைங்க ஒரு காப்பி பண்ணணும்னாலும் சரி, ஒரு ட்ரேஸ் பண்ணணும்னாலும் சரி, அந்த குழந்தைக்கு அந்த கவனம் இருக்கணும். இன்னொன்று ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன், கண்ணால பார்த்து கையால செய்யக்கூடிய வேலைகள். அதாவது கண்ணுக்கும் கைக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். கண்ணு வந்து வேற எங்கேயோ பாக்குறது, ஸோ அந்த கை வந்து வேலை செய்யாம இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கப்போ அந்த குழந்தைகளால அதை செய்ய முடியாது. அப்போ ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகளால பார்த்து கவனிச்சு கண்ணு ஒரு இடத்துல, அதாவது இந்த பார்த்து போடணும் அப்படின்ற எண்ணம் வந்து அந்த அந்த செயல் வந்து அந்த குழந்தைங்களால செய்ய முடியாத நிலைமையில அந்த குழந்தைங்க இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த பென்சிலை பிடிச்சிக்க தெரியணும். நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஃபிங்கர் இந்த பென்சில் கிராஸ்ப்னு சொல்லுவாங்க, அந்த கிராஸ்பே வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா அந்த குழந்தைங்களால எழுதுறதுக்கு கத்துக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டெவலப் பண்ணணும். அந்த குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஏற்கனவே நம்ம கான்சென்ட்ரேஷன் டெவலப் பண்றதுக்கு என்னென்னலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அது இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் வரல அப்படின்னா அவங்களுக்கு பீட்ஸ் கோக்க வைக்கிறது, டவ் பிளே டவ் வச்சு விளையாடுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சில சமயம் கையில் அந்த பென்சிலை வந்து பிடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் திக்கர் திக் பென்சில் வாங்கி கொடுக்கலாம், இல்லைன்னா ஃபிங்கர் கிரிப்பர் கிடைக்குது அந்த மாதிரி கிரிப்பர்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைகளால் அந்த பென்சிலை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பிடிமானம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். பிடிமானம் இருந்தால் தான் அந்த குழந்தைகளால் தொடர்ந்து அந்த பென்சிலையோ பென்னையோ பிடிச்சி அந்த குழந்தைகளால் எழுத முடியும். ஸோ இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான ஸ்கில் இந்த குழந்தைங்க கத்துக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நீங்க மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு எப்படி ரைட்டிங் ஸ்கில்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கறது, எப்படி பென்சில் ஹோல்ட் பண்ண வரல, கான்சென்ட்ரேஷன் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சின்ன ஒரு ஷேர் பண்றது மூலமா பல பெற்றோர்கள் இதை பார்த்து பயனடையலாம். சரி, இப்போ ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழந்தையோட அட்டென்ஷன் நமக்கு வேணும், அந்த குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வேணும். ஸோ அது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். வெர்டிக்கல் சர்ஃபேஸில் ஒரு போர்டு மாதிரியோ, பிளாக் போர்டு ஒயிட் போர்டு அந்த மாதிரி இருந்தாலும் செவுத்தில் எழுதுறது அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்க. அதாவது ஒரு ஒயிட் போர்டையோ இல்லை ஏதாவது ஒன்று மாட்டி விட்டுட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணுங்க, ஸ்கிரிபிள் பண்ணட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த குழந்தைங்க பண்ணட்டும். இல்லை நீங்கள் ஒரு ஏதாவது லைன் ட்ரா பண்ணி இந்த குழந்தைங்க லைன் ட்ரா பண்ணுறாங்களா, காப்பி பண்ண முடியுதா, அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க, அது பண்ணலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், அது வந்து கலர்ஃபுல் பென்சில்ஸு கலர்ஃபுல் இது வச்சு நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு வந்து கீழே ஹரிசான்டலாக ட்ரா பண்ணுறது ஸ்கிரிபிள் பண்ணுறது சில குழந்தைகளுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் மொட்டை மாடிக்கோ இல்லைனா ஓப்பன், அதாவது உங்கள்கிட்ட வீட்டில் சிமெண்ட் தர எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த மாதிரி சிமெண்ட் தரையில் உட்காந்து நல்ல கலர் கலராக சாக் பீஸ் கொடுத்து அந்த குழந்தைங்கள ஸ்கிரிபிள் பண்ண வைங்க, இல்லை எழுத வைங்க, ட்ரேஸ் பண்ண வைங்க, ஏதாவது ஒன்று அந்த இடத்துல அந்த குழந்தையில பண்ண வைங்க. ஸோ எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ரொம்ப கான்சென்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சுக்கோங்க. எந்த இடத்துல அந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க, எந்த பொசிஷனில் வச்சா அந்த குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கவனிங்க. சில சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வெர்டிக்கல் சர்ஃபேஸை நீங்கள் கொடுத்தா ஈஸியாக அந்த குழந்தைங்க கற்றுக்குவாங்க.
நாமளே சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செவுத்துல கிறுக்கி வைப்போம், ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம குழந்தைங்க கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்க ஃபஸ்ட்டு செவுத்துல தான் எழுதுறதுக்கு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கீழே ஹரிசாண்டல் சர்ஃபேஸில் நோட்டில் ஸ்லேட்லலாம் எழுதுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் சர்ஃபேஸில் கொஞ்சம் இஷ்டப்பட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண முடியும் வெர்டிகல் சிச்சுவேஷன் வெர்டிக்கல் பொசிஷனில் இருந்தால். ஸோ அதனால நீங்கள் வெர்டிக்கல் பொசிஷன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேரண்ட்ஸ் வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணால் என் குழந்தையில பண்ண முடியுமா அப்படின்ற யோசனை கூட உங்களுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து வெர்டிக்கல் பொசிஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தையோட அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ வெர்டிக்கல் பொசிஷனில் ட்ரை பண்ணால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு ரிசர்ச்லையும் சொல்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து எந்த எந்த சர்ஃபேஸ் வெர்டிக்கல் சர்ஃபேஸா ஹரிசாண்டல் சர்ஃபேஸா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு மொதல் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு எந்த சர்ஃபேஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அதிலிருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த குழந்தைகளுக்கு தரையில் உட்காந்து கீழே வரைகிறது கிறுக்கிறதான் பிடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களும் கீழேயே உட்காந்து கிறுக்கி விளையாடுங்க அந்த குழந்தையோட. இல்லை அந்த குழந்தைக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் தான் பிடிக்குது அப்படின்னா நீங்களும் வெர்டிக்கல் பொசிஷனில் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு அந்த ப்ரீ ரைட்டிங் ஸ்கில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த குழந்தைகிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப்பு வரைங்க, அந்த குழந்தைய அதை இமிட்டேட் பண்ணுதா அப்படின்றத பாருங்கள். அதாவது காப்பி பண்ணுறதுக்கு கொடுங்க. நீங்கள் ஒரு கோடு போட்டால் அந்த குழந்தையும் ஒரு கோடு போடணும், நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணால் அந்த குழந்தையும் ஸ்கிரிபிள் பண்ணணும், இல்லைனா அந்த குழந்தை ஸ்கிரிபிள் பண்ணால் நீங்கள் அதை ஸ்கிரிபிள் பண்ணுங்கள், அதே மாதிரி இமிட்டேட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். யூஸ் பண்ணுறப்போ கலர்ஃபுல்லான சாக் பீஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து அது இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஒரே ஒயிட் கலர் சாக் பீஸாக யூஸ் பண்ணால் சில குழந்தைகளுக்கு அது பிடிக்காது, போர் அடிச்சிடும், சீக்கிரமே போர் அடிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் கலர்ஃபுல்லான சாக் பீஸ் இல்லை அந்த குழந்தைகிட்ட சாக் பீஸை சூஸ் பண்ண கொடுங்க. உனக்கு எந்த கலர் சாக் பீஸ் வேணும், எல்லோ வேணுமா, பர்பிள் வேணுமா, பிங்க் வேணுமா, ப்ளூ வேணுமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சாய்ஸ் வரிசையாக காமிங்க. லெட் தெம் சூஸ் வாட் தே வாண்ட். அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்து அவங்க சூஸ் பண்ணி அவங்க வரையட்டும். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம வந்து இதில் போடு அதில் போடு அப்படின்னு சொன்னால் நிறைய சமயம் குழந்தைங்க வந்து நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி கலர்ஸில் போய் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களும் இந்த கலர்ஸ் அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த குழந்தைங்க பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் சர்க்கிள் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெட் தெம் காப்பி த சர்க்கிள். அதுக்கப்புறம் ஒரு கண்ணு மூக்கு மறைச்சு ஒரு ஸ்மைலி மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அது இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம். ஓ, நான் ட்ரா பண்ண சர்க்கிளில் வந்து இட் ஹஸ் பிகம் அ ஸ்மைலி அப்படின்றப்போ தேர் பி ஹாப்பி. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் அந்த குழந்தை ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் வரையுது அப்படின்னாக்கா அது நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் டயக்ராம் மாதிரி போட்டு ஒரு பொம்மை அப்படின்னு சொல்லி இருந்த குழந்தைகிட்ட நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ ஒரு பென்சிலோ ஒரு சாக் பீஸோ வச்சு ஐ கேன் டூ தீஸ் மெனி திங்ஸ் அப்படின்ற ஐடியா வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் அந்த குழந்தை வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ரெண்டாவது ஐடியா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கை இருக்கு இல்லையா, கையை வந்து நீங்கள் ஒரு தரையில் வச்சுருங்க. கையை தரையில் வச்சுட்டு அப்படியே கையை வந்து ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரேஸ் பண்ணி ஒரு கோடு கோடாக போட சொல்லுங்கள். அந்த குழந்தை வந்து உங்கள் கையை வச்சுட்டு அந்த குழந்தை உங்கள் கையை அப்படியே ட்ரேஸ் பண்ணி போடட்டும். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு ஓ ட்ரேஸ் பண்ணுறப்போ அப்படியே அந்த கை மாதிரி அச்சு உழுகுது அப்படின்ற ஐடியா அந்த குழந்தைக்கு கிடைக்கும். அதே மாதிரி அவங்க கையை வச்சு அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஓ என் கை வந்து குட்டி கை, அம்மா கை பெரிய கை, அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த குழந்தைக்கு என்ன ஐடியா கிடைக்கும்னா, ஓகே கை வந்து நான் இப்படி ட்ரேஸ் பண்ணால் என்னோட கை மாதிரியே நான் வரைஞ்சிடலாம் அப்படின்ற ஐடியா வந்து அந்த குழந்தைங்க மனசில் பதியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த குழந்தைங்க ட்ரா பண்ணுறப்போ அவங்களுக்கு நிறைய கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகும். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், இங்கே உள்ளே போகணும், வெளியே வரணும், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ரிப்பீட்டடாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அந்த ஹோல் கான்செப்டை வந்து புரிஞ்சுக்குவாங்க. இன்னொன்று வந்து சப்போஸ் அந்த குழந்தைக்கு வந்து அந்த எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, இன்னொரு கையை வச்சு நீங்கள் உங்கள் கையை வச்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த குழந்தைங்க ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த குழந்தைக்கு நீங்கள் கை மேலே கையை வச்சு நீங்கள் போடு போட கற்றுக் கொடுத்தாலும் ஓகே, ட்ரேஸ் பண்ண கற்றுக் கொடுத்தாலும் ஓகே. ஸோ அந்த குழந்தைங்க அட்லீஸ்ட் உங்கள் ஹெல்ப்போடையாவது அந்த ட்ரேஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் அவங்க கற்றுக்கிறப்போ இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேயில் மண் கொட்டிடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, கார்டன் இருக்குது, மண் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. அந்த மண்ணில் போய் ஏதாவது ஒரு ஷேப்ஸை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். சர்க்கிள் போடுறது, ஸ்கொயர் போடுறது, இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறது, ஹரிசாண்டல் லைன் போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைகளும் அதை இமிட்டேட் பண்ணுவாங்க.
ஸோ எப்போவுமே ஒரு சாக் பேஸு பென் அண்ட் பென்சில் பேப்பர் அதெல்லாம் கொடுத்தா சில குழந்தைகளுக்கு போர் அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி போர் அடிக்கிறப்போ அந்த குழந்தைங்க எதுவுமே நம்மகிட்ட செய்ய மாட்டாங்க. ஸோ என்னடா ரைட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லையே, நீங்கள் பென்னு பேப்பர் எடுத்த செகண்ட் அந்த குழந்தைங்க ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, இல்லைன்னா கத்த ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இன்னொன்று வந்து பிளே டோ இருக்கு இல்லையா, கிளே அதில் வந்து அந்த குழந்தைகிட்ட அதை இம்ப்ரெஷன் எடுக்க வைக்கிறது, அதை ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்து சர்க்கிள்னா சர்க்கிள் அப்படியே அமுக்குனா சர்க்கிள் ஷேப்பில் வெளியே வரும், ஸ்கொயர் ஸ்டார் அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் எடுத்து அந்த இடத்துல பிரிண்ட் அப்படியே அச்சு எடுக்கிற மாதிரி நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். ஸோ அந்த மாதிரி உள்ளப்போ ஓ சர்க்கிள் ஷேப் இதில் வந்துருச்சு அப்படின்ற ஐடியா அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஸோ எப்போவுமே சர்க்கிள் ட்ரா பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட சர்க்கிளில் வந்து அப்படியே ஒரு பிரிண்ட் அந்த மாதிரி அமுக்கி எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மண்ணில் விளையாடுறது, கிளேயை வச்சு விளையாடுறது, சில சமயம் வந்து ஏதாவது ஒரு அரிசி வச்சுருந்தீங்கன்னா அரிசி ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ போட்டுட்டு அது மேலேயே எழுத வைங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு இதை அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒரு பொருளை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைங்க இன்னும் இன்ட்ரெஸ்டடாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாலாவது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் லைன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த குழந்தைங்க ரிப்பீட்டடாக அப்படியே நீட்டமாக போயிட்டே இருக்காங்க, எங்கே ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் ஒரு ஸ்டிக்கர், என்டிங் பாயிண்ட்டில் ஒரு ஸ்டிக்கர். ஸோ அதை அப்போ வந்து இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் நீ முடிக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த குழந்தைக்கு கொடுத்து நீங்களும் இனிஷியலாக கொஞ்சம் அசஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த குழந்தை வந்து அந்த பிக்சர் வந்துருச்சுன்னா தே ஷுட் ஸ்டாப் அப்படின்ற ஐடியா வந்து அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே எண்டு பண்ணணும் அப்படின்ற ஐடியா அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைங்க ஒரு ஐடியா கிடைக்கும், ஸ்ட்ரைட் லைனாக நான் இப்படி தான் போடணும் அப்படின்ற ஐடியா வந்து அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கிள் அப்படின்னா கூட இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் வா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் போ அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க இந்த இடத்துலேருந்து இங்கே எங்கேருந்து இந்த இங்கே அப்படின்ற ஐடியா அவங்களுக்கு அடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி சில குழந்தைகளுக்கு வந்து ஏ போட வைக்கணும், இல்லை நீங்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ட்ரா பண்ண வைக்கணும் அப்படின்னா கூட டாட் ஜாயினிங் மாதிரி கொடுங்க. டாட் ஜாயினிங் கொடுக்கலாம். சில சமயம் அந்த குழந்தைகளுக்கு அந்த டாட் ஜாயினிங் கான்செப்ட் புரியலை அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸாக எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கேப் விட்டு ஒட்டி வச்சுருங்க. ஸோ அந்த கேப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கோடு போடணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா இட் வில் பிகம் அ பிக்சர், அதை ட்ரா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைங்களோட கான்சென்ட்ரேஷன் கூட ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், ரொம்ப நேரம் அவங்க கவனித்து அந்த கோடு போடுறதுக்கு அந்த குழந்தைங்க ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக கடைசியாக நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் பேப்பர்ஸ். சப்போஸ் அந்த குழந்தை ஹரிசான்டல் மோடை ரொம்ப விரும்பி பண்ணுறாங்க அப்படின்னா கலர்ஃபுல்லான பேப்பர்ஸ் வந்து கிடைக்குது, கிராஃப்ட் பேப்பர்ஸ்னு கடையில் கிடைக்கும். ஸோ அந்த கிராஃப்ட் பேப்பர்ஸை வச்சு சப்போஸ் எல்லோ கலர் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் எழுத வைக்கலாம், பிளாக் கலர் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் ஒரு சில்வர் கலர் பென் கொடுத்து அந்த குழந்தை எழுத வைக்கலாம், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து எந்த கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் எழுத வைங்க. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸை நீங்கள் பண்ணுறப்போ அந்த குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், இது வந்து ஐ கேச்சிங்காக இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டில் அந்த குழந்தைங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி சில சமயம் வந்து சில குழந்தைகளுக்கு பிரைட் கலர்ஸ் பிடிக்காதா இருக்கும், ஏன்னா சில குழந்தைகளுக்கு வந்து விஷுவலாக ரொம்ப அவங்க ஹைப்பர் சென்சிட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணால் ரொம்ப கலர்ஃபுல் பிரைட் கலர்ஸ் காமிச்சிங்கன்னா அந்த குழந்தைங்க அதாவது அது இன்ட்ரெஸ்டே இல்லாமல் பயந்து ஓடிற சுச்சுவேஷன் கூட சில இடத்துல நடக்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அந்த குழந்தைக்கு மைல்டு கலர்ஸாக பிடிக்கும் அப்படின்னா மைல்டு கலர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த குழந்தை ரொம்ப கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் கலர்ஃபுல்லான கிராஃப்ட் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு நீங்கள் எழுதுறதுக்கோ ஸ்கிரிபிள் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அந்த குழந்தைங்களோட அட்டென்ஷனை கான்சன்ட்ரேஷனை எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப நேரம் வரைக்கும் சஸ்டெயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் ஆனால் தான் அந்த குழந்தைங்க நாளைக்கு எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் விடாமல் தொடர்ந்து வீட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் குழந்தைங்க வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இந்த குழந்தைங்க ஷேப்ஸை காப்பி பண்ணுறது, நீங்கள் எழுதுனதை காப்பி பண்ணுறது, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிபிள் பண்ணால் அதை அவங்களை இமிட்டேட் பண்ணுறது, அப்புறம் வந்து லைன் ஜாயினிங் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து அந்த குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பித்தாங்கன்னா நாளைக்கு அவங்களா போர்டை பார்த்து காப்பி பண்ணுறது, இல்லை ஒரு புக்கை பார்த்து இன்னொரு புக்கில் காப்பி பண்ணுறது, நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சு அதே மாதிரி எழுதுறது, ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டடாக அவங்க
கத்துக்கிட்டே போவாங்க. சோ இது மாதிரி நீங்க இன்ட்ரஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய வீட்ல பண்ணுங்க. அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுங்க ரைட்டிங்ல. ரைட்டிங்னா ஒரு போரிங் ஆக்டிவிட்டி அப்படிங்கற எண்ணம் வந்து உங்களுக்கு வர கூடாது. எப்பவுமே பென் அண்ட் பேப்பர் வச்சு தான் எழுதணும். எப்பவுமே சாக் பீஸ் போர்டு வச்சு தான் எழுதணும் அப்படிங்கற கான்செப்ட்டை மாத்தி இந்த மாதிரி வித்தியாசமா நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாத்தீங்கனா இந்த குழந்தைங்க கண்டிப்பா நீங்க சொல்றதுல இன்ட்ரஸ்ட் காமிப்பாங்க. அவங்க எழுதணும்ன்ற எண்ணம் வந்து அவங்க மனசுல வரும். ஃபர்ஸ்ட் எழுதணும்ன்ற எண்ணம் மனசுல வந்தாதான் அந்த குழந்தைங்க எழுதுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க என்னதான் வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி நீங்க சொல்லி கொடுத்தாலும் அந்த குழந்தைகளால சில விஷயங்களை கத்துக்கவே முடியாது. சோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்க குழந்தைங்க ரைட் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்படி நீங்க என்னதான் பண்ணியும் உங்க குழந்தையால எழுத முடியல, குழந்தைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த பென்சில் பிடிக்க முடியல, கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ண முடியல, என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கூட காப்பி பண்ண வரல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒரு ஆக்குபேஷன் தெரபிஸ்ட பார்த்துதான் ஆகணும். அவங்களால மட்டும்தான் அந்த குழந்தைங்களால ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பெஸ்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே பெற்றோர்களே, இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்டமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.